வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை சனடியாஸ் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டிராக்டருக்கு டூ பாயிண்ட் ஒன்று வைக்கிற மாதிரி ஃபுல் செட்டப்பாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெப்டேட் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து சப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டியூப் வந்து செட் பண்ணி அவருக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எனக்கு ஒரே பாக்ஸில் இருக்கிற மாதிரி வந்து தேவைப்படுது அது மாதிரி சொல்லியிருந்தார் அவர் வண்டியில் வந்து நம்ம அளந்து அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பைப் ரவுண்டு பைப் வரும் அந்த ரவுண்டு பைப்புக்கு முன்னாடி வலைக்கு எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அந்த அளவை எடுத்து நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி லெஃப்ட் ரைட் ரெண்டு எட்டு இஞ்சி ஸ்பீக்கர் போகிற மாதிரியும் சப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இஞ்சியில் போடுற மாதிரி எல்லாம் ஒரே பாக்ஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த பாக்ஸுக்கு இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்பு வந்து இதுலேயே வருது அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த டோர் வந்து நம்ம திறக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நிதியிலாம் நம்ம இந்த ஊக்கு வச்சுருக்க மாட்டோம் இந்த ஊக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டு ஏதாவது மேலே திறந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டோரு எனக்கு வந்து இப்படி ஒரு மாதிரி வச்சு கொடுங்க நம்ம ஏதாவது செட்டு வந்து ஓப்பன் இருக்கும் போது வண்டி வந்து நம்ம வந்து விறுவடிக்கிற வண்டி எனி டைம் வந்து வண்டி ஓடிட்டுருக்கோம் அதனால் வந்து செட்டு ஹீட் ஆகாததுக்கு இது மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்க வச்சு இந்த டோர் வந்து இறங்காத மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ரெடி பண்ணிக்கூடிய அளவு தான் ஆனால் இந்த அளவு பார்த்திங்க அப்படின்னா நாளைகள் அடி மற்ற நம்ம டேட்ரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா லெப்டைட் பாக்ஸ் வந்து நம்ம ரெகுலராக போட்டுட்டு இருக்குது பார்த்திங்கன்னா மூணு தான் போடுவோம் முக்கால் இஞ்சி பிளேவுட்டில் போடுவோம் இந்த பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளை அடி ஏன்னா அந்த வண்டியில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு இந்த கடைசி இந்த கடைசிக்கும் வேணும் அப்படி மாதிரி கேட்டிருந்தார் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்காலிஞ்சுனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ப்ளைவுட் பார்த்திங்கன்னா சூப்பரான ப்ளைவுட்டு மேட் பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது இதில் வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்குது இந்த பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாம் வந்து டிராக்டர் பாக்ஸு நம்மளுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நீட்னஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நாம் வந்து எப்பயுமே மேட் தான் க்ரே கலர் ஒன்று உங்களுக்கு வந்து பிளாக் கலர் வந்து வந்து மேட் வந்து ஒட்டி கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் பார்த்திங்கன்னா ஒரே இடம் தான் ஜாயின் இருக்கும் அதை விட்டு உங்களை கார்னர் மடித்து ஒற்றாடம் மட்டும்தான் மற்றபடி பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வளச்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு அந்த வெட்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டியூட்ரு இங்கே ஒரு ஏர் பைப் வரும் லெஃப்ட் ரைட்டுக்கு சப்புக்கு இங்கே ஒரு ஏர் பைப் போட்டிருக்கேன் அதே மாதிரி இங்கே ஒரு டியூட்ரு போட்டிருக்கேன் லெஃப்ட் ரைட்டுக்கு இங்கே ஒரு ஏர் பைப் போட்டிருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து செட்டு வந்து நம்ம ஒரு இரநூறு வாட்ஸ் கேப்னட் வைக்கிற அளவுக்கு வந்து இந்த டைம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம போடுற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் செட் வைக்கிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இரநூறு வாட்ஸ் வைக்கிற மாதிரி பாருங்கள் லைட் ஆன் பண்ணியிருக்கேன் இருக்கேன் இரநூறு வாட்ஸ் வைக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கூட ஏர் லீக் ஆகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூள் மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கம் லெஃப்ட் ரைட் பாக்ஸாக இருக்கட்டும் செட்டு வைக்கிற பாக்ஸாக இருக்கட்டும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செல்ஃபோனு இல்லை அல்லது சார்ஜரு நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு அமௌண்ட் வைக்கிற மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சீட்டு தனியாக தடுத்துருக்கும் அதுமாதிரி சபூ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஏர் வந்து லீக் ஆகிற அளவுக்கு வந்து பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த லாக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செட்டு தேவையில்லாமல் லாக் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இது எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எடுத்துட்டுனாவே டோர் உங்களுக்கு இதாகிடும் அவ்வளோதான் உங்களுக்கு இது வந்து நம்ம இந்த டோர் திறக்கிறதுக்காக ஒரு புஸ்ஸு நம்ம ரெகுலராக ரவுண்ட் புஸ் வைப்போம் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க சொல்லி இந்த ஒரு மாடலை போட்டிருக்கோம் அதுக்கு எதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டும் டிஃப்ரெண்ட்டு வரும் மற்றபடி பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக இருக்கும் நம்ம ரெகுலராக எடுத்த பிளைய விட்டை விட இந்த பிளேவிட் பார்த்திங்கன்னா இன்னும் திக்னஸ் அதிகம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நல்ல வெயிட் கிடைக்கும் லைஃப் வரும் நமக்கு நீட்டாக ஒரு டேட்ருக்கு நம்ம ஆடியோ செட் பண்ணணும் டூ செட் பண்ணணும்னு நினைக்கிற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணலாம் ஒரே பாக்ஸாக இருக்கிறத ரெடி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டு நம்ம ஆர்டரை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அதனால் அது இதனால் வரைக்கும் இந்த டூ ஃபைவ் ஒன் பாக்ஸ் வந்து நம்ம சேனலில் போடல ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பீக்கர் பாடுற மாதிரி எட்டு இஞ்சி அல்லது பத்து இஞ்சி பேக்கில் பாடுற மாதிரி ஃப்ரெண்டில் பாடுற மாதிரி இது மாதிரி நிறையா பாக்ஸ் நம்ம அடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த டைம் வந்து இந்த கஸ்டமர் வந்து நமக்கு இது மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க அதனால் அவருக்காக நம்ம அடிச்சிருக்கோம் இதில் வந்து நம்ம லெஃப்ட் ரைட் பத்தஞ்சு ரெண்டு வேணும் பத்துஞ்சி சப்பு போகிற மாதிரி வேணாலும் பாக்ஸ் வந்து ரெண்டு ஒரே சேம் ரேட்டு தான் எட்டு இஞ்சி கட்டிங் போட்டாலும் உங்களுக்கு அதே தான் பத்து இஞ்சி கட்டிங் வரைக்கும் இதுலேயும் போடலாம் ஏன்னா இங்கே சப்பு சப்புப்புரை போட்டிருக்கிறதுனால இங்கேயே வந்து பத்தஞ்சு கட்டிங் போடலாம் அதனால அதுக்காகலாம் அமௌண்ட் எதுவுமே ஏறாது நீங்கள் ரெண்டு பத்து இஞ்சி ஒரு சப்பு சப்புற பாடுற மாதிரி பாக்ஸ் கேட்டாலும் இதே சேம் ரேட்டு தான் ரெண்டு எட்டு இஞ்சு ஒரு பத்தஞ்சு சப்பு பாடுற மாதிரி இருந்தாலும் இதே ரேட்டு தான் இதனுடைய ரேட்டு ப்ரைஸ் டீட்டில் உங்களுக்கு எதோ தேவைப்பட்டால் நம்மளை வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் வீடியோக்கு மேலே அல்லது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாக்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை ஃபுல் கிட் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ கண்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டீட்டியல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸு செட்டு வைக்கிறது பொறுத்து தான் பாக்ஸ் முடி ரேட் பார்த்திங்கன்னா எல்லாமே காமன் தான் இதில் வைக்கிற ஸ்பீக்கரு சப்ரு உள்ளே போடக்கூடிய செட்டு அதை பொறுத்து இந்த பாக்ஸு மூட ஃபுல் பேக்கேஜ் வந்து ரேட் வந்து உங்களுக்கு மாறும் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைன் வந்து டேக்டருக்கு மாட்டியிருக்கோம் வெறும் செட்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழாயிரம் வரைக்கும் கூட வெறும் செட்டு மட்டுமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நார்மலாக அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோ செட்டு மாட்டிருக்கோம் அதனால் நம்ம என்ன ஸ்பீக்கரு என்ன ஆம்பிளிஃபர் உள்ளே வைக்கிறோமோ அது பொறுத்து இதனுடைய ஃபுல் கிட்டமுடைய ரேட் மாறும் தேவைப்படுற கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதெல்லாம் வரைக்கும் சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்கிற பெல்ஸ் நம்மளை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களை நோட்டிஃபிகேஷனும் முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி பாக்ஸ் தேவைப்பட்டால் நம்மளை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மேலும் மேலும் இது மாதிரி நம்ம ரெடி பண்ண முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்தது ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ